ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம சாண்டு ஸ்லைம் எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண இந்த ஸ்லைம் எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா நம்மளால முடிஞ்ச அளவு ரிவ்யூவும் பண்ணியாச்சு நல்லா விளாண்டாச்சு ரொம்ப ஜாலியாக விளாண்டாச்சு இந்த ஸ்லைமில் இந்த ஸ்லைமோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்லைமில் வந்து நம்ம ரிவியூவும் பண்ணியிருக்கோம் மாதிரி பபுள்ஸ் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த ஸ்லைம் தான் சேண்ட் ஸ்லைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ஸ்லைம் கூட கலரிங்காக நான் கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்சியல் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் நம்ம கலரிங் இருக்கும் இல்லையா அக்ரலிக் பெயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பெயிண்ட்டை கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லா டார்க் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரோஸ் மில்க் எசன்சியால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டார்க்கான கலர் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸ்லைம் வந்து நம்ம ரொம்ப நேரம் விளையாட விளையாட என்னாகும்னா ஒரு ஒன் வீக் டூ வீக்லேயே ஸ்லைம் நம்ம ரொம்ப கை வச்சு விளையாட விளாட கொஞ்சம் கெட்டு போயிடும் பட் இந்த ஸ்லைம் கெட்டு போகல கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஸ்லைம் கெட்டு போய்ட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறத விட கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாண்டல் ஸ்லைமா யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஸைம் எடுத்து யூஸ் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நான் அதை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட சாண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாண்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணணும் ஓகே சாண்டையும் அந்த ஸ்லைமையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாண்டு ஸ்லைம் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அது சுத்தமாக கெட்டு போன ஸ்லைம் மாதிரி இருந்தது கெட்டு போன சாண்டு ஸ்லைம் மாதிரி இருந்தது அது கேட்டதுக்கு அது அப்படி இருக்காது இதோட இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சாண்ட் ஸ்லைம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் ஆன்லைனில் வாங்கலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் அது வந்து சாண்டு அதாவது அந்த கைனட்டிக் சாண்டையும் ஸ்லைமையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா மண்ணு கூட விளையாடுற மாதிரி தான் இருக்கு பட் வந்து ஸ்லைம் மாதிரி நல்லா பிரித்து பிரித்து விளாட முடியுது அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது அதனால் இது வந்து நம்மளோட குட்டீஸ்க்கு ஷேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஐடியாவை ஷேர் பண்ணுறேன் அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக ஸ்லைம் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்லைம் கூட இந்த சாண்டை வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா நான் நான் வச்சிருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைம் கூட பபுள்ஸ் மிக்ஸ் மிக்ஸ் பண்ண தான் பபிள்ஸ் மிக்ஸ் பண்ணாதது இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் ஓகேவா இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக வர போகுதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து மண்ணை போட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் நான் வாங்கின அந்த ஸ்லைம்லேயே வந்து குட்டி குட்டி ஒயிட் கலர் பால்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுதான் உங்களுக்கு பார்க்க அங்கங்கே வந்து ஒயிட் கலர் பால்ஸில் தெரியுது அந்த பால்ஸ் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பால்ஸ் இருக்கிறத ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கங்கே வந்து நம்ம தொடரும் போது க்ரன்ச்சியான ஒரு அஃபெக்ட் தான் இருக்குது அதனால் வந்து நான் அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணேன் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு வெளியே எடுத்துட்டேன் அந்த மண்ணும் அந்த ஸ்லைமும் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆக ஒரு மாதிரி மண்ணோட எஃபெக்ட்டும் இருக்குது அது சாண்டோட சாரி ஸ்லைமோட எஃபெக்ட்டும் இருக்குது இப்போ நான் வந்து அதை கையில் நல்லா இழுத்து விளாடும் போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு சாண்டு ஸ்லைம் மாதிரி கிடைச்சிருக்கிறது ஓகேவா நான் கூட ஆன்லைனில் பார்த்தேன் கிளிட்டர் சாண்டு சாண்டு ஸ்லைம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளே நம்ம இருக்கிற கிளிட்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கிற சாண்டு நம்மகிட்ட இருக்கிற ஓல்டு ஸ்லைம் இதெல்லாம் வச்சே ரெடி பண்ணிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தோணுச்சு அந்த மாதிரி இது வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு மண்ணு கூட விளாடுற மாதிரி அந்த கைனட்டிக் சாண்டு இருக்கும் இல்லையா அந்த கைனட்டிக் சாண்டையும் கடையில் வாங்குற ஸ்லைமையும் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இது இருக்குது கண்டிப்பாக வந்து நார்மலாக வீட்டில் கொஞ்சோண்டு மண் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை போட்டு வச்சு விளாடலாம் கையிலெல்லாம் எந்த ஒரு கலரிங்குமே ஒட்டலை ஒரு மாதிரி நம்ம கையில் வச்சிருக்கும் போதே அப்படியே கீழே விழுகுது நம்ம மண்ணை கையில் வச்சுருந்தோன்னா விழு விழுகும் பட் இந்த மாதிரி விழுகாது தண்ணி மாதிரி விழுகாது பட் தண்ணி மாதிரி விழுந்துச்சு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுல் அப்படியே கவுத்திட்டு அந்த மோல்டு மாதிரி ரெடி பண்ண ரெடி பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வச்சு கட் பண்ண ஒரு கட்ரு யூஸ் பண்ணி கட் பண்ணேன் கட் பண்ணும்போது அது எப்படி இருந்ததுன்னா ஸ்லைமையும் பண்ணையும் சேர்த்து கட் பண்ணுற மாதிரி இருந்தது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நல்லா இருந்தது நல்லா சாஃப்ட்டாக இருந்துது ஸ்மூத்தாக இருந்தது வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா சேண்டுஸ் லைமில் விளாடணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு சாண்டில் ஸ்லைமில் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு விளாண்டு பார்க்கலாம் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க நான் கொஞ்சம் நிறைய தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக கூட செஞ்சு விளாடலாம் ஓகேங்களா நிறைய இவ்வளோ செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நான் நிறைய செஞ்சுருக்கனால கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் இவ்வளோ கையில் தூக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம் பட் வந்து கொஞ்சமாக செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விளாட்றதுக்கு ஓகேவா நான் வந்து ஸ்லைம் நிறைய இருந்தனால நிறைய மண்ணை போட்டுட்டேன் அதனால் வந்து உங்களுக்கு நிறைய மாதிரி தெரியுது வேறு ஒன்றும் இல்லை ஓகே இப்போ நான் விளாட்ற பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எந்தளவு நம்மளுக்கு வந்து நல்லா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஒரு பவுலில் இந்த ஸ்லைமை போட்டுவிட்டு நம்ம வந்து கவுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பவுலில் போட்டு பார்த்தேன் அந்த சேனியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் மொத்தமாக வச்சுட்டு நல்லா இருந்தனால இதையும் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருந்தேன் எப்பவுமே அப்படிதான் ஸ்லைமாக இருந்தாலும் சரி கைனட்டிக் சாண்டாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருப்பேன் பட்டு இதுக்கு மேலேயே நான் ரொம்ப நேரம் விளாண்டுட்டு பட் இதுக்கு மேலே நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் அதனால் வந்து நான் இப்போ அந்த பவுலில் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பவுலில் போட்டு எடுக்கலாம் அப்படியே ஒரு கேக் மாதிரி கிடச்சிச்சு இப்போ நான் பவுலில் போட்டுவிட்டு கவுத்திட்டேன் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு கேக் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே அதுக்கப்புறம் ஒரு சின்ன மூடி வச்சிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பேண்டா ஸ்லைமுக்கு வந்ததில்ல அந்த மூடி தான் அது அதை வச்சுட்டு கட் பண்ணேன் கட் பண்ணும்போது சூப்பராக இருந்தது அப்படியே கைனெட்டிக் சேண்டை கட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் அந்த சின்ன பீஸை மட்டும் தனியாக கையில் எடுத்து வச்சு விளாட்றேன் பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கையில் வச்சு விளையாடுறதுக்கு சொரன்னு இருக்குது அந்த மண் வந்து சொரன்னு இருக்குது நான் வந்து ஜெலிச்ச மண்ணு தான் போட்டேன் ஜலிச்சமண்ணு போட்டால் கூட அந்த மண்ணோட எஃபெக்ட் இருக்கும் இல்லையா அதனால் வந்து நம்ம கைனட்டிக் சாண்ட் வச்சிருக்க மாதிரி சொரசுரன் இருக்குது பட் கைனெட்டிக் சாண்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் இது அதை விட கொஞ்சம் சொரப்பான ஃபீலிங் இருந்தது கையில் வச்சுருக்கறதுக்கு ஓகே மண் கூட விளாட்ற மாதிரி இருந்தது ஓகேவா இப்போது திரும்பவும் வந்து நான் அந்த இதில் போட்டுட்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சரி விளையாடுறதுக்கும் சரி கண்டிப்பாக நல்லாயிருக்கு நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து எந்தளவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு விளையாட்றதுக்கு எந்த நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் நேராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் அதனால் இது வேணும் இது வந்து விளையாடணும்னு ஆசையாக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் 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 பாய்